கிரீன்லாந்து பனிப்படலத்தின் மிக உயர்ந்த பகுதியில் 71 ஆண்டுகளுக்கு பிறகு 3 நாட்களில் 7 பில்லியன் டன் மழை பொழிந்துள்ளது. ஆனால் இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமில்லை என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். டென்மார்க் நாட்டருகே அட்லாண்டிக் பெருங்கடலின் வடக்கு மூலையில் இருக்கும் பெரும் பகுதிதான் கிரீன்லாந்து. அங்கு பெரும் அளவிலான பனிக்கட்டிகள் இருப்பதால் அந்த பகுதியில் என்ன மாற்றம் நிகழ்ந்தாலும் அது உலகளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். கிரீன்லாந்தின் பனிப்படலம் என்பது பெரும் அளவிலான உறைந்த நீர் படிந்திருக்கும் இடமாகும். அங்கிருக்கும் அனைத்து பனிப்படலங்களும் உருகினால் கடல் மட்டம் 7 மீட்டர் அளவிற்கு உயரக்கூடும். இதனால் உலகில் கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள நகரங்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. ஏற்கனவே பருவநிலை மாற்றத்தால் கிரீன்லாந்து பகுதியில் உள்ள பனிப்படலங்கள் உருகி வருகின்றன. இதனால் விஞ்ஞானிகள் உலகத்திற்கு எச்சரிக்கை மூலம் விடுத்துக் கொண்டே இருக்கின்றனர். ஆனால் உலக நாடுகள் பருவநிலை மாற்றத்தை தடுக்க முழு அளவில் முயற்சிகள் மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இதற்கிடையே கிரீன்லாந்து பகுதியில் மற்றொரு அதிர்ச்சி சம்பவமாக பெரும் மழை பெய்துள்ளது. 1950 பிறகு கடந்த 14 முதல் 16 தேதி வரையிலான 3 நாட்களில் மொத்தம் 7 பில்லியன் டன் மழை கிரீன்லாந்து முழுவதும் பெய்துள்ளதாக கூறப்படுகிறது. கிரீன்லாந்தில் நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் அமைப்பின் ஆய்வு மையம் அமைந்துள்ளது. அந்த பகுதியில் பனிப்படலங்களில் தொடர்ந்து பல மணி நேரம் மழை பொழிந்துள்ளது. மழை காரணமாக தீவு முழுவதும் பரவலான பனி உருக தொடங்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகஸ்ட் 15 தேதி மட்டும் வழக்கமாக அந்த மாதத்தின் மத்திய காலகட்டத்தில் உருகும் பனிப்படலத்தை விட 7 மடங்கு அதிகமாக உருகியதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். முன்னதாக கடந்த ஜூலை மாதம் இறுதியில் கிரீன்லாந்தில் 17 பில்லியன் டன் எடை கொண்ட பனிக்கட்டிகள் உருகியுள்ளன. இந்த தண்ணீர் எல்லாம் கடலில் சேர்வதால் கடல் மட்டம் உயருகிறது என்றும், எனவே பருவநிலை மாற்றத்தை தடுக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றனர். கடந்த 12,000 ஆண்டுகளில் எப்போதுமில்லாத அளவுக்கு கிரீன்லாந்து அண்டார்டிகா பகுதிகளில் பனிப்படலம் உருக தொடங்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். 2019 ஆய்வின்படி 1 நிமிடத்திற்கு 1 மில்லியன் டன் பனிப்படலம் உருகுகிறதாம். இது உலகின் மற்ற பகுதிகளைப் போலவே கிரீன்லாந்தும் மாறி வருகிறது என்பதன் அடையாளம் என்கின்றனர் விஞ்ஞானிகள். இந்த சூழல் குறித்து அமெரிக்க நேஷனல் ஸ்னோவ் மற்றும் ஐஸ் டேட்டா மையத்தின் விஞ்ஞானி வால்ட் மேயர் கூறுகையில், கிரீன்லாந்தின் தற்போதைய சூழல் இதற்கு முன்பு கண்டிராதது என்றார். 71 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தகைய மழை அங்கு பெய்துள்ளதால் இது ஒரு தனித்துவமான காலகட்டம் என்றும் தெரிவித்துள்ளார்.